நமஸ்காரம். நான் உங்களுக்கு சொல்லிக்கணும், ஏன்னா பிரபஞ்சத்துல வந்து சுவாமி சொன்ன மாதிரி எப்ப எப்போ தாழ்ச்சி வருதோ அப்பப்போ சரி பண்றதுக்கு யாராவது வருவாங்க. ஸோ இப்போ நம்ம குருநாதர் அப்படி வந்திருக்காருன்றத நான் எடுத்துக்கிட்டது, ஏன்னா நிறைய நெகட்டிவ் திங்ஸ் போயிட்டு இருக்குது, ஃபுல்லாகவே பாசிட்டிவாக கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவர் பார்த்தாலே எனக்கு புராணம், முகத்தை பார்த்தா அது எப்படின்றதுன்னா அவரோட எண்ணங்கள் செயல் தான். அதை எதை திரும்ப சொல்லிட்டு இருக்காரு, ஐயா நல்லது நினைங்க, நல்லது சொல்லுங்க, நல்லது நினைங்க, என்ன தான் செய்யணும். அதனால அவரை பார்க்க பார்க்க அப்படியே 1000 வோல்ட்ஸ் பல்ப் எரியுற மாதிரி எங்களுக்கு. ஸோ அதன் அதில் நம்மளும் ஒரு ஆளை இப்போ சேர்ந்துருக்கோன்றது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஆசிரியர்கள் எல்லாருமே அதே அவர் வழியில் வந்தவங்க அப்படின்னு அதே மாதிரி இருக்க முடியும்ன்றதை வந்து நீங்க எல்லாம் ப்ரூவ் பண்றீங்க. இந்த ஜாதகம்ன்றது எப்படின்னா, நான் திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருந்தேன், எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப அதீத இது நம்பிக்கை. அப்போ சொல்லுவாங்க, டேய் உனக்கு எப்படியாவது அரசுல வேலை கிடைச்சிருந்தா கவர்மெண்ட் வேலை தான் கிடைக்கும் கிடைக்கும் தாத்தா சொல்றாரு சொல்லிட்டே இருப்போம். அப்போ நம்ம கிராமம் பார்க்கும்போது அதே மாதிரி ஒரு ரெண்டு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது, கிடைச்சதெல்லாம் இடைப்பட்டுட்டேன். அப்பவே எங்க அம்மா அப்படி கேட்குறது, அம்மா நீ இதே சொல்லிக்கிட்டே இரு, அவர் சொன்னாரு நடக்கும் நடக்கும்னு சொல்லிட்டு, பட் ஒண்ணுமே நடக்கலையம்மா. அப்புறம் பார்த்தா எனக்கு 98ல நான் இப்ப இருக்கிற இந்த அரசு இதுல கிடைச்சது. அப்போ எங்க அம்மா இருக்காங்க, அதுல இருந்து எனக்கு வந்து முழுமையா நம்பிக்கை. ஸோ வந்து ஐயா அவர் 2ஆம் கிளாஸ்ல சொன்னாரு, நம்மளை இயக்கிறது எல்லாம் அந்த நட்சத்திரம் அந்த கிரகங்கள் தான்ன்றதுல வந்து எனக்கு அப்போ இருந்தே ஒரு ஒரு பிடிப்பு, அவ்வளவுதான். இது இல்லாம எதுவுமே நடக்காதுன்றதுல டெஃபினட்டா ஆயிட்டேன். அப்புறம் அதை படிக்கணும்னு பாக்குறது, அதை பாராட்டுறது தேங்காய் மாதிரி, அதை உடைக்கணும் அப்புறம் நட்டு எடுக்கணும் அப்புறம் உடைக்கணும், இதெல்லாம் பெரிய பிரச்சனை. ஸோ ஒரு ராசிக்கு சொல்லுவாங்க இவர் வந்து சுகர் இருப்பாங்க, அப்புறம் அப்ப அசுவி இப்படியே ஒரே குழப்பம். ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு பக்கம் இருக்கும், பெரிய பெரிய புக்கா போட்டிருப்பாங்க. இப்படி ஒரு 50 புக்கு வாங்கி வச்சிருக்கீங்க, இதுல அங்க மைனஸ்மாங்க, இதுல இங்க பிளஸ்மாங்க, இது என்னடா இது ஒரே பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தொடுவேன். இந்த தேங்காய் உடைக்கிற மாதிரி தான், 4 நட்டு வந்தோம்னா டைட் ஆயிரம் திரும்ப விட்டுட்டு போயிடும். ஆனா நம்ம ஐயா இவர் என்ன விட்டாரு, அந்த நாரியல் பாகத்தை வந்து திராட்சை பாகமா மாத்தி தூக்கி போட்டுட்டாரு. டேய் யார் வேணாலும் வா, கிளம்பி சாப்பிட்டு போயிட்டே இருறா, எடுத்துட்டு போயிட்டே இரு, மகிழ்ச்சியா இரு, ஆனந்தமா இரு. ஸோ இது வந்து பெரிய ஒரு பரோபகாரம், இதெல்லாம் வந்து பண்ணவே முடியாது. ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பலன் எடுக்கிறதா, இப்ப நான் வந்து இப்ப கரெக்டா இப்ப எனக்கு நான் இது வந்ததை எப்படின்னு சொல்லணும். இப்ப நான் வந்து சென்னையில இருக்கேன், வேலை நிமித்தமா கள்ளக்குறிச்சியில இருக்கேன். அங்க வந்து கேசவப்பட்டர்னி ஏஎல்பியில பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்ட்ட சொன்னாங்க, ஒரு நண்பர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி அவர் ரொம்ப பெர்ஃபெக்டா சொல்றாருக்கேன், அது ஓகே நம்ம பார்க்கலாங்கன்னு சொல்லிட்டு மோரோவர் அதோட நான் ஒரு 25 வருஷமா ஆன்மீகத்தில் இருக்கனால அவர் வாராகி உபாசனை பண்றாரு, சரி போகலாம் வாராகி உபாசனை பண்ணி போய் பார்த்துட்டு வரலாம். அவர் வாராகியை வச்சு சொல்றாரா வேற என்ன எதை வச்சு அவர் சொல்றாருன்னு போகலான்ட்டு போனோம். அது வந்து ஒரு 3 மாதம் தள்ளி தள்ளி ஒரு நாள் அவரை போய் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. வாய்ப்பு கிடைக்கும் போது எனக்கு அவர்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி, என்னங்க நீங்க ஜாதகம்லாம் பாக்குறீங்களான்னு சொன்னா, ஒண்ணுமே செல்லு எடுத்தாரு, நீங்க உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, இதெல்லாம் சொல்லுங்க. அவ்வளவுதான் ஜாதகம் முடிஞ்சு போச்சு, நோட் எடுக்கணும், பஞ்சாங்கத்தை எடுக்கணும், கோடு போட்டு கட்டம் பண்ணணும், ஒண்ணுமே இல்லைங்க சார். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, டைம் சொல்லுங்க, இடத்த சொல்லுங்க சார்னாரு. கடகடையும் தட்டினாரு, ஒரே ஒரே மாதிரி ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. அதுலயே நான் மாட்டிட்டேன். இப்ப ஏன்னா எனக்கு வந்து உபய ராசிகளில் செல்லும் போது நம்ம வந்து ஏழு இலக்கணம் இருக்கும் பொழுது இப்ப ஐயா சொல்லியிருக்காரு, அந்த 4 மூலையில மீனத்துல இருக்கு. மூரவர் 11, 12 உடைய பகவான் அவர் பேரப்படுத்த சொல்றது இல்ல, பகவான் வந்து 12ல இருக்காரு. அதனால அதுக்குரிய வேலைகள் அப்படியே நடந்துட்டு இருக்கணும்னா அன்னைக்கு அவர்கிட்ட சொன்னேன், இதுக்கு ஏதாவது நான் மட்டும் கேட்டா, ஐயா இது நீங்க கொஞ்சம் எனக்கு சொல்லி கொடுங்க, நான் இப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல வரேன்னு சொன்னேன். இல்ல இல்ல நமக்கு வந்து இப்ப கிளாஸ் ஆரம்பிக்கும் போது நீங்க அதுல ஜாயின் பண்ணீங்கன்னாரு. இப்ப டைம் கேட்டேன், எனக்கு எனக்கு ஒரு 9 மணிக்கு மேல பிஸி ஆகிடும், அதனால கேட்டேன். 4 to 6 ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இட் இஸ் ஹாஃப் டைம், யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க, நமக்கு உள்ள இருக்கலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அன்னைக்கே வந்து அந்த ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் என்னன்னா ஒரு சின்ன புரிதல், சரி சார் பர்டிகுலர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன், பட் எனக்கு வந்து அந்த ஆடி அமாவாசையே மைண்ட்ல வச்சுட்டேன், சார் வந்து 12ன்னு சொல்லியிருந்தாரு. நான் வந்து நார்மலா என்ன பண்ணுவாங்க, அந்த அமாவாசை அமாவாசை சொன்னோம்னா 16ன்னு நினைச்சிட்டு 16th வரை எனக்கு எதுவும் காலே வரலன்னு சொன்னோம்னா அவரை கேட்டா 12th ஆரம்பிச்சிட்டாங்களே அந்த மாதிரி என்னோட, ஐயோ மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு குருநாதர் இருக்காரு, அவர் சொல்லுவார் வித்தை பணம் அந்த ரெண்டையும் ஒரு க்ஷணம் கூட வந்து வேஸ்ட் பண்ணணும்னா போச்சு, அப்புறம் நமக்கு பிடிக்கவே முடியாது. இது வந்து நான் என் காலத்துலேயே இருந்துச்சு, ட்ரை பண்ணுவோம்னு சொன்ன அவரே நம்பர் கொடுத்தாரு, நீங்க வேணா ஆபீஸ்ல கான்டாக்ட் பண்ண பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸ்ல அவங்களுக்கு மெசேஜ் போட்டேன், அனுப்பிவிட்டேன்.
இந்த மாதிரி ஒரு பிரச்சனைமா, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், இட் இஸ் மை மிஸ்டேக். பட் ஏதோ அதை கத்துக்கிட்டா ஏதோ புண்ணியமா இருக்கும், ஏதோ வாய்ப்பு நீ சொல்லி கேளுங்கன்னு கேட்கும்பொழுது ஒரு மேடம் பேசினாங்க. கேட்டுட்டு எதுவும் சொல்ல முடியாது சார், நான் ஐயாட்ட கேட்டுட்டு சொல்றேன்னாங்க. சரி நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன், சரி இது எனக்கு வந்து இட் இஸ் ரைட் டைம், இப்போ கிடைச்சே ஆகணும் சரின்ட்டு பிரபஞ்ச சக்திகிட்ட ப்ரே பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய விஷயம்னா ஐயாவை பார்த்துட்டு உங்களை ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்கனாலும் எனக்கு ஒரே குஷி, பரவாயில்ல நமக்கு வந்து இது கிடைக்கணும்னு ஒன்று. அப்புறம் அதனால தான் ஜாயின் பண்ணேன், நான் ஒரு 3 கிளாஸ் வரல. அப்புறம் ஒவ்வொரு கிளாஸும் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோ ஒரு அற்புதம். இதில் என்ன பிரச்சனைனா ஐயா சொல்ற மாதிரி முதல்ல நீ மாறணும், அப்புறம் குடும்பம் மாறணும், அப்புறம் தான் நீ பார்க்கணுமே தவிர மற்றது நீ மாற்ற முடியாதுன்றது இந்த பாசிட்டிவ்னஸ் ஏற்கனவே இருக்குது. அடுத்த ரொம்ப முக்கியமா என்ன சொல்லணும்னா, எனக்கு வந்து 2 பசங்க, எப்பவுமே ஒரு குடும்பத்தில் பாத்தீங்கன்னா பெருசு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், சின்னது ரொம்ப ஸ்பீடா இருக்கும், எது சொன்னாலும் கேட்காது, இது எல்லாருடைய அனுபவம் தான். அப்படி இருக்கும்போது இந்த ஏற்கு படிச்சுட்டு அன்னைக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெரிய அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இவன் வேடிக்கையா வந்தான், ஏய் டேடி எதை வேணாலும் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்த உடனே, ஏய் நீ சொல்டா, இப்ப இன்னைக்கு இன்னைக்கு வரையும் அவன் டேட் ஆஃப் பர்த் கூட எங்க வீட்டை மாட்டதான் கேட்பான். கேட்டதா டைம் போட்ட உடனே, தம்பி இங்க பாருறா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேர்ஃபுல்லா இரு, நீ நல்லது சொன்னா கூட அவன்கிட்ட சண்டை போடுவான்னு சொன்னோன்னு. ஆமா டாடி, போன வாரத்துல இருந்து ஒரே பிரச்சனையா இருக்கு. இப்ப அதுல இருந்து என்ன பண்ணிட்டான், அவனுக்கு வந்து 45 நாளைக்கு எழுதி கொடுத்துட்டேன், அவன் செல்லுல போட்டோ எடுத்து வச்சிருந்தான். இது நான் சொல்றேன்னா நம்ம பிள்ளைங்க அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது. இந்த பக்கம் போவோம், அந்த பக்கமும் இப்படி போகணும், இது வந்து ஒரு மன பிரச்சனை உண்டு பண்ண பிள்ளைங்க. என்ன பண்ணிட்டான், அந்த ஏழு தெரிஞ்சவன டாடி நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன்னு செல்லுல எடுத்து வச்சிருப்பான். அந்த டே இந்த பிரபஞ்சத்துக்கு ஐயா கொடுத்ததுக்கு நமக்கு ஏதோ புண்ணியம் இருக்கு. இப்ப நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டேன், ஏதோ புரோஜனம் புண்ணியம் இருந்ததுனால இந்த ஐஆர்பி ஃபார்ம்ல ஃபேமிலியில ஜாயின் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்க கூடாது, இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். இருந்தாலும் இது ஒரு பெரிய புண்ணியம், அவருக்கு என்னோட நமஸ்காரங்கள், நமஸ்காரங்கள் குருமா, என்னோட நமஸ்காரங்கள், நன்றி.